அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேன கோபால். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பத்தினா, செலவே இல்லாமல் சேமிக்கும் ஜாதகம், அதாவது செலவே செய்யாமல் சேமிக்கும் ஜாதகம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்க்கலாம். மெயினா நம்ம ஒரு ஜாதகத்துல லக்னத்தை பேஸ் பண்ணி தான் எல்லாமே பார்க்கணும். லக்னத்துக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகருக்கு வரவை குறிக்கும், பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது செலவு குறிக்கும். இப்போ ஒரு ஜாதகத்துல வந்து ரெண்டாம் பாவத்துல, அதாவது ரெண்டாம் பாவத்துல அதிகமான கிரகங்கள் இருக்கு அப்படின்னா, அந்த ஜாதகருக்கு வருமானம்ங்கிறது நிறைய வழியில வந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே சமயத்துல பன்னெண்டாம் இடத்துல கிரகங்கள் எதுவுமே இல்லாம இருக்கணும். இந்த அமைப்பு வந்து ஒரு ஜாதகருக்கு செலவு செய்ய விடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மேலும் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலுமே அதிகமான கிரகங்கள் இருந்து, ரெண்டாம் இடத்துல அதிகமான கிரகங்கள் இருந்து சனியுடைய சேர்க்கை, சனியுடைய பார்வை ஏதாவது ஒரு வகையில ரெண்டாம் இடத்துக்கு தொடர்பு பட்டுச்சுன்னா, அந்த ஜாதகர் என்ன பண்ணுவார்னா, பணத்தை இறுக்கி பிடிச்சிக்குவார், கையை விட்டு வெளியே பணத்தை எடுத்து செலவு பண்ண மாட்டார். அப்போ ஒரு ஜாதகத்துல பன்னெண்டாம் இடம் பாதிக்கப்பட்டு, பன்னெண்டாம் இடத்தில் கிரகங்களே இல்லாமல் இருந்து, இரண்டாம் இடத்தில் அதிகமான கிரகங்கள் இருந்து, இரண்டாம் இடத்தை சனி எந்த வகையிலாவது தொடர்பு கொண்டால், இந்த அமைப்புடைய ஜாதகர் எப்பொழுதுமே ஒரு சந்தி காசு எடுத்து அனாவசியமா செலவு பண்ண மாட்டார். யோசிப்பார், ஒரு கையை விட்டு காசு போகுதுனாலே யோசிப்பார். அப்போ இந்த அமைப்புடைய ஜாதகர் பணத்தின் தேவையை அறிந்தவர். பணத்தை சேமிக்கிறது மட்டும்தான் இவருடைய குறிக்கோளா இருக்குமே, எந்த செலவும் அனாவசியமா எந்த செலவும் பண்ண மாட்டார். அவசியமான செலவு கூட தேவையா அப்படிங்கறத யோசிப்பார். அது இவருடைய ப்ராப்பர்ட்டி. இப்ப இந்த அமைப்பு எல்லாத்துக்கும் இருந்தா அவங்க அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்தும் அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்தும் பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒவ்வொரு கிரக அமைப்புகள் இருக்கும், ஒவ்வொரு கிரக சேர்க்கை இருக்கும், ஒவ்வொரு கிரகத்துடைய பார்வை இருக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நெட் ரிசல்ட் நம்ம சொல்ல முடியும். பொதுவா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ரெண்டாம் இடத்துல அதிகமான கிரகங்கள் இருந்தா அந்த ஜாதகத்துக்கு அதிகமா வருமானம் வரும். அதே சமயத்துல பன்னெண்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கணும், பன்னெண்டாம் இடத்துல கிரகங்களே இல்லாம இருக்கணும். அப்படி இருந்தா அந்த ஜாதகத்தை செலவு பண்ண மாட்டார், செலவு பண்ணவே யோசிப்பார். இதை தவிர ரெண்டாம் இடத்துக்கு எந்த வகையிலாவது சனி பகவான் தொடர்பு ஏற்பட்டால் அவர் காசை இறுக்கி பிடிக்கத்தான் பார்ப்பாரே தவிர, நம்ம அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படிங்கிற பண செலவுங்கிற கான்செப்டுக்கே அவரு போக மாட்டார். இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள். நன்றி, வணக்கம்.